Hi friends, welcome to A1 Nursery Garden. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்டா, இந்த வெயில் காலத்துல ரோஜா செடி வந்து டெத் ஆகிற கண்டிஷன்ல கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக இந்த ரோஜா செடியில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பூக்கள் வந்து பூத்து உடனே காஞ்சிரும். அடுத்து இந்த தளிர்கள்லாம் தளைஞ்ச உடனே அது என்ன செய்யும்டா, இலைகள் சுருண்டல் மாதிரி விழுந்து தளைஞ்சு வரும். அடுத்தது அந்த மொக்கில் அந்த முனியில் அந்த மாதிரி குருத்துகளில் எல்லாமே என்ன செய்யுதுண்டா, இலைகள் வந்து கருகள் விழுகுது. அதிக பேருக்கு என்னென்னா இலைகள் ஃபுல்லாமே இந்த மாதிரி கருகள் தான் விழுகுது. அது உங்கள் ரோஜா செடி டெத் ஆகிற கண்டிஷனில் இருந்தால் கூட இப்போ நம்ம பண்ணுற டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ரோஜா செடி வந்து கரெக்டாக தளைஞ்சு வந்துடும். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ரோஜா செடியில் மெயினாக வந்து கருகள் விழுகிறதுக்கு முன்னாடி அந்த இலைகள் ஃபுல்லாமே பழுத்துருக்கும். அந்த பழுத்த இலைகள் ஃபுல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இந்த இலைகளை ஃபுல்லாமே எடுத்துருங்க. அடுத்து ரோஜா செடியில் இலைகள் ஃபுல்லாக சைடு வந்து கருகின மாதிரி இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக எடுத்துருங்க. இந்த பூக்கள் எல்லாமே நீங்கள் பூக்கள் பறிக்கிறது வந்து ஒரு லீஃபுக்கு கீழே வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. அப்படி கட் பண்ணி எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரோஜா செடி வந்து ஒரு கருகிற ஸ்டேஜில் இருந்தால் கூட நீங்கள் லேசாக வந்து சிசரில் வந்து கவாத் பண்ணி விடும்போது அடுத்தது உங்களுக்கு வந்து நல்லா வந்து குரோவாக வந்து தளைஞ்சு வளரும். இப்போ உங்களை ஏன் அந்த எல்லோ லீஃப்லாம் எடுத்து விட சொல்கிறேன்டா, அந்த எல்லோ லீஃபு அந்த கருகள் உளுந்த லீஃப்லாம் நீங்கள் ரோஜா செடியில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு புதுசாக தலையிற அந்த தளிர்களும் அந்த மாதிரி இலைகள் பழுத்த மாதிரி தான் தலையும், கருகள் வந்து விழுகதான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ரோஜா செடியில் உள்ள பழுக்கிற இலைகளை ஃபுல்லாக பழுத்த உடனே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த பழுத்த இலைகள்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த செடியில் முனியில் வந்து கருகள் விழுந்திருக்கு. இப்படி கருகள் விழுந்த செடியோ இல்லை டெத் ஆகிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா செடி எந்த செடியாக இருந்தாலும் கரெக்டாக கொஞ்சம் மட்டும் முனியில் மட்டும் வெட்டுங்க. சம்மர் சீசன்னால் செடி வந்து ரொம்ப இறக்கி வெட்டினீங்கன்னா டெத் ஆயிரும். இப்போ நார்மலான மழைக்காலத்தெல்லாம் நல்லா செடியோட ஹைட்டே ஒரு 3-4 இன்ச்சு ஹைட்டு விட்டு வெட்டினாலே தளைஞ்சு வந்துடும். இப்போ சம்மர்னால் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இறக்கி மட்டும் லேசாக மட்டும் முனியில் ஒரு லீஃப் மட்டும் இறக்கி இறக்கி எல்லா இடத்துலையுமே சுற்றி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி காஞ்ச குச்சிகள் பழுத்த இலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு வந்து புது தளிர்கள் வந்து நல்லா தளைஞ்சாலே உங்களுக்கு அடுத்து பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த சம்மர்னால் உங்கள் ரோஜா செடியெலாம் என்ன செய்யும்டா, இந்த தண்ணி வந்து ஒரு நேரம் ஊற்றிருப்பீங்க, ஒரு நேரம் ஊற்றாமல் விட்டுருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க. ஒரே டெய்லியும் கரெக்டாகவே நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்தால் கூட அந்த ரோஜா செடிக்கு நீங்கள் வச்சுருக்க மண் ஃபுல்லாக நல்லா கிரிப்பாக வந்து பிடிச்சிரும். அப்படி பிடிச்ச மண் டைட்டாக பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரோஜா செடி வந்து வேர் போடுறதுக்கு சின்ன சின்ன வேர்கள்லாம் போட ரொம்ப டைட்டாக இருக்கனால வேர்கள் வந்து அதிகமாக நல்லா போடாது. நீங்கள் ஊற்றுற தண்ணியும் கீழே போயிடும். கரெக்டாக வந்து அந்த மண்ணில் வந்து இஞ்சி நிற்காமல் நீங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் தொட்டியில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வழியாக வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் அந்த ரோஜா செடி அந்த மண் மேலே மட்டும் கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு மண்ணை பொது பொதுன்னு இருக்க மாதிரி ஆக்கி விடுங்க. இந்த மாதிரி மண்ணை ஃபுல்லாக கிளறி விட்டிங்கனாலே நல்லா சாஃப்ட் ஆயிரும். அப்படி சாஃப்டான விட்டு நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றும்போது ரோஜா செடிக்கு வந்து மண்ணெலாம் நல்லா ஃப்ரீ ஆயிரும், அடியில் வரைக்கும் நல்லாவே ஃப்ரீ ஆயிரும். அதனால் லைட்டாக 1 இன்ச் மட்டும் இறக்கி மண்ணை நல்லா கிளறி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.